ராஜபக்ஷ குடும்பத்திற்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி கொடுக்க தயாராகும் ஷவேந்திர செல்வா. மக்களுக்கு லிட்ரோ நிறுவனம் கொடுத்த மகிழ்ச்சியான தகவல். அடுத்த மாத இறுதிக்குள் ஏற்பட போகும் பாதிப்பு, வெளியானது அபாய எச்சரிக்கை. அடுத்த பிரதமர் மைத்திரிதான் ரணில் ஜனாதிபதியாக பதவியேற்பார், காரணத்தை கூறும் முக்கியஸ்தர். இலங்கையில் யாரும் வாகனங்களை வாங்க ஆசைப்படாதீர்கள், நேரடியான தகவல். 20 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு விடுக்கப்பட்ட அவசர செய்தி. ராஜபக்ஷ குடும்பத்துக்கு மிகவும் நெருக்கமானவரும் நம்பிக்கைக்கு உகந்தவருமான ராணுவ தளபதி ஷவேந்திர செல்வா இம்மாதம் 31ஆம் தேதியுடன் தனது பதவியில் இருந்து ராஜினாமா செய்யவுள்ளார். ராஜபக்ஷ குடும்பத்துக்கு நெருக்கமான அரசியல்வாதிகளின் செயற்பாடுகள் காரணமாக தனது பதவியை ராஜினாமா செய்யவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தனது பதவியை ராஜினாமா செய்த பின்னர் முப்படைகளின் பதில் பிரதமர் பிரதானியாக பதவியை வகிக்கும் ஷவேந்திர செல்வா 1 ஜூன் முதல் அந்த பதவியில் நிரந்தரமாக நியமிக்கப்படவுள்ளார். எனினும் மிக விரைவில் முப்படைகளின் பிரதம பிரதானி பதவியிலிருந்தும் ஷவேந்திர செல்வா விலகிக் கொள்ள தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. அதே சமயம் ராணுவ தளபதியாக பதவி வகிக்கும் ஒருவர் சம்பிரதாயபூர்வமாக முப்படைகளின் பிரதானி என்ற பதவியை வகிக்க வேண்டும் என்பதன் காரணமாக சிறிது காலம் மாத்திரமே பிரதானியாக இருப்பார் என்றும், அதன் பின்னர் அதனை விட்டு ராணுவ சேவையை விட்டும் முற்றாக ஒதுங்கிக் கொள்ள அவர் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதேவேளை பதவி ஓய்வின் பின்னர் அவர் அரசியலுக்கு வரப்போவதாகவும் வெளிநாடொன்றில் குடும்பத்துடன் குடியேறப்போவதாகவும் சில தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனினும் ஷவேந்திர செல்வா வெளிநாடொன்றின் தூதுவராக நியமிக்கப்படும் சாத்தியம் உள்ளதாக அரசாங்கத்துக்கு நெருக்கமான தகவல்கள் தெரிவிக்கின்றன. திங்கட்கிழமை முதல் சமையல் எரிவாயு விநியோகத்தை மீண்டும் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது. எனினும் அதுவரை எரிவாயு விநியோகம் இருக்காது என்று லிட்ரோ நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் முன்பதிவு செய்யப்பட்ட கேஸ் தாங்கி நாளை ஞாயிற்றுக்கிழமை இலங்கைக்கு வரும் என்று, அதுவரை எரிவாயுவுக்காக வரிசையில் காத்திருப்பதில் அர்த்தமில்லை என்றும் லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் விஜயதேகரன் தெரிவித்துள்ளார். அடுத்த மாத இறுதிக்குள் நாட்டில் மரக்கறிகளுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்படும் என மரக்கறி வியாபாரிகள் மற்றும் பொருளாதார மத்திய நிலை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பொருளாதார மையங்களுக்கும் நேற்று மட்டுப்படுத்தப்பட்ட மரக்கறி கையிருப்பு கிடைத்துள்ளது. இதன் காரணமாக வியாபாரிகள் மற்றும் நுகர்வோர் பாரிய சிரமங்களை எதிர்காலத்தில் சந்திக்க நேரிடும் என தெரிவிக்கப்படுகின்றது. எரிபொருள் விலை அதிகரிப்பு பயிர் செய்கையிலும் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் விவசாயிகள் குறைந்த அளவிலான காய்கறிகளை மாத்திரமே பொருளாதார மையங்களுக்கு கொண்டு வந்துள்ளனர். இதனால் நேற்று காய்கறிகளின் மொத்த விலையும் உயர்வடைந்து காணப்பட்டது. ஒரு கிலோ உருளைக்கிழங்கின் மொத்த விலை 300 ரூபாயாக அதிகரித்துள்ளது. ஒரு கிலோ காய்ந்த மிளகாய் மொத்த விற்பனை விலை 1600 ரூபாயாக இருந்தது. ஒரு கிலோ போஞ்சி மொத்த விற்பனை விலை 450 ரூபாயாக காணப்பட்டது. எதிர்வரும் நாட்களில் மரக்கறிகளின் விலை மேலும் உயரும் என பொருளாதார மத்திய நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர். எமது தமிழ் முற்போக்கு கூட்டணி ஐக்கிய மக்கள் சக்தி அல்ல, அதில் ஒரு கூட்டணி கட்சி மாத்திரமே. சஜித் பிரேமதாஸ் எனது தலைவர் அல்ல, கூட்டணியின் தலைவர் அவ்வளவுதான். இதனை தமிழ் மக்களை புரிந்து கொள்ள வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் மனோகணேசன் தெரிவித்துள்ளார். கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை கூறியுள்ளார். இதன்போது அரசியல் தலைவர்கள் மற்றும் தற்போதைய இலங்கை அரசியல் களம் தொடர்பில் விரிவாக கருத்துரைத்துள்ளனர். எனது பக்கத்தில் அமர்ந்தால் பிரதமராகிவிடலாம், ரணில் எனது பக்கத்தில் அமர்ந்தார், பிரதமராகிவிட்டார், தற்போது மைத்திரி வந்திருக்கின்றார், ரணில் ஜனாதிபதியாக ஆகலாம் என மைத்திரியே பிரதமர் ஆகலாம். என்ன செய்வது, நான் அந்த 13ஆம் இலக்காசனத்தில் அமரவில்லையே. இவர் 2005ஆம் ஆண்டில் பாதுகாப்பு செயலராக இருக்கும் போதே நான் முரண்பட்டேன். அப்போது யுத்தகால பகுதியில் நடந்த விடயங்களுக்காக நான் இதுவரை எதிர்த்து இவருடன் முரண்பட்டேன். நேரடியாக அவருடன் முரண்பட்டோம். யுத்தம் முடிவடைந்ததன் பின்னர் இவர் எனது பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அப்போது நான் அவரிடம் ஒரு விடயத்தை கூறினேன், அதாவது நீங்கள் சிங்கள மக்களின் மதத்தை வென்ற தலைவர், நீங்கள் ஒரு தீர்வை கொடுத்தால் நிச்சயம் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள், அதனை செய்து காட்டுங்கள் என்று அவருக்கு நான் கூறினேன். மண்ணை மீட்பது போல் தமிழ் மக்களின் மனங்களை மீட்குமாறு கூறினேன். ஆனால் அவர் அதனை செய்யவில்லை என குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் கடும் பொருளாதார நெருக்கடி நிலவி வரும் நிலையில் வாகனங்களின் விலைகள் வரலாறு காணாத அளவுக்கு எகிறியுள்ளது.
நாட்டின் அத்தியாவசிய பொருட்களுக்கு கூட தட்டுப்பாடு ஏற்பட்டு விலை கடுமையாக உயர்ந்துள்ள நிலையில் வாகனங்களின் விற்பனை விலையும் தற்போது அதிகரித்துள்ளது. அதன்படி இலங்கையில் புதிய வாகனங்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு 3 லட்சம் ரூபாய்க்கு விற்கப்பட்ட சாதாரண ஸ்கூட்டர் மோட்டார் சைக்கிளின் விலை தற்போது 8 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. அதேபோல் முன்னணி கார்களின் விலையும் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் உள்ளதுடன் கார்களின் விலையும் 60 முதல் 1 கோடி வரையிலான விலையில் விற்பனையாகின்றது. இதற்கு வாகன இறக்குமதி குறைவும் பணவீக்கமும் முக்கிய காரணமாக கூறப்படுகின்ற நிலையில் இருசக்கர வாகனம் மற்றும் கார்களின் விலை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. 20 வயதிற்கு மேற்பட்டவர்கள் இன்று கோவிட் தடுப்பூசியின் 4வது டோஸை செலுத்திக் கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை கொழும்பு பிராந்திய தொற்றுநோய் நிபுணர் டாக்டர் டீனோ குருகே தெரிவித்துள்ளார். அதே சமயம் 4வது டோஸை செலுத்திக் கொள்ளவுள்ளவர்கள் கோவிட் வைரசுக்கு எதிரான முதல் 2வது மற்றும் 3வது டோஸ்களை பெற்றிருத்தல் வேண்டும். அத்துடன் கடைசி தடுப்பூசி செலுத்தி 3 மாதங்கள் நிறைவடைந்திருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இன்று காலை 9 மணி முதல் மதியம் 12:30 வரை தடுப்பூசி போடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. அதேவேளை 20 தொடக்கம் 60 வயதுக்கு இடைப்பட்டவர்களுக்கும் நோய் எதிர்ப்பு குறைபாடு மற்றும் நாட்பட்ட கோளாறுகள் உள்ளவர்களுக்கும் 4வது டோஸ் தடுப்பூசி பரிந்துரைக்கப்படுகின்றதாக டாக்டர் குருகே மேலும் தெரிவித்துள்ளார். ராஜபக்ஷ குடும்பத்திற்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி கொடுக்க தயாராகும் சவேந்திர செல்வா. மக்களுக்கு லிட்ரோ நிறுவனம் விடுத்த மகிழ்ச்சியான தகவல். அடுத்த மாத இறுதிக்குள் ஏற்பட போகும் பாதிப்பு, வெளியானது அபாய எச்சரிக்கை. அடுத்த பிரதமர் மைத்திரி தான் ரணில் ஜனாதிபதியாக பதவியேற்பார், காரணத்தை கூறும் முக்கியஸ்தர். இலங்கையில் யாரும் வாகனங்களை வாங்க ஆசைப்படாதீர்கள், நேரடியான தகவல். 20 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு